வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க குருவே துணை. சிந்தனையும் உடல்நலத்தை சீரமைத்து விடுவித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவள்ளூர் மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக சிந்தனை துணிகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த ஜூம் இணைப்பில் இருப்பால் மெய் அன்பர்களுக்கும், இறை வணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி திலகவதி அம்மாவுக்கும், மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள்நிதி சுஜாதா குமாரி அம்மா அவர்களும், சிறப்பாகவும் ஆழமாகவும் கவனடித்திய அருள்நிதி யுவகாந்தா அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த வாழ்த்துவோம் என்ற தலைப்பை பேசுவதற்கு இறையருளும் குருவருளும் துணையாக நிற்குமாக. வாழ்க வளமுடன். மகரிஷியின் அவர்களின் ஞான களஞ்சியம் பாடல், கவியின் பாடல் 1500. வாழ்க வாழ்க என வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமோடு திருத்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ்க மக்கள் எல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம், வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம். விளக்கம்: வாழ்த்து என்பது பிற நலம் கருதி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் போது, வாழ்க்கை எல்லா பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடையதாக வாழ்த்தாக இது அமைகிறது. அந்த வகையில் வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் வாழ்க, தொழில்துறை அன்பர்கள் வாழ்க, மேலும் பகைவர்கள் வளமோடு திருத்தி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தியும், இவ்வுலகில் வாழும் அனைவரும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் என்று வையகத்தை வாழ்த்தி, இவ்வையகத்தில் வாழும் அனைவரும் அறநெறியோடு, அதாவது ஒழுக்கம் கடமை ஈகையுடன் செயலாற்றி பிறவியின் நோக்கமான மெய்யுணர்வு பெற வேண்டும், வாழ வேண்டும். உடல்நலம், அறிவு, செல்வம், கடமை இவற்றில் நாம் ஒவ்வொருவரும் கருத்தோடு உயர்வு என்று நம்மை நாமே வாழ்த்த வேண்டும். பிறரையும் வாழ்த்தி மகிழ்ந்துடுவோம். வாழ்த்து என்றாலே அதை நினைக்கும் போதும் அதை சொல்லும் போதும் நம் மனதிலே ஒரு அமைதியான நிலை வருகிறது நம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன் என்று மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லும்போது, எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தாக அது அமைகிறது. வாழ்க என்ற வார்த்தையில் உள்ள ழ் என்ற எழுத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய நாக்கு மடிந்து மேலன்னத்தில் தொட்டு அழுத்துகிறது. இந்த அழுத்தம் வந்து உள்ளே இருக்கும் பிட்யூட்ரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் இயங்குவதற்கு இது தூண்டுகிறது. உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்ரியும், மன இயக்கத்திற்கு பீனியல் சுரப்பியும், இந்த இரண்டு சுரப்பிகளும் இயங்கால் உடல் நலமும் மன நலமும் சிறப்பாக இருக்கிறது. தவத்தினால் அமைதியான நிலை நமக்கு வருகிறது. இப்போ அமைதியான நிலைக்கு வந்து நாம் வாழ்த்து கூறும்போது, 1000 தடவை வாழ்த்து கூறினால் எப்படி பயன் தருமோ அந்த அளவுக்கு பயன் தருகிறது, ஆற்றல் வாய்ந்ததாக
அமைகிறது இந்த வாழ்த்து. இந்த வாழ்த்து கேட்பவர் மனத்திலும் வாழ்த்து நல்ல எண்ணத்தையும் அமைதியும் கொடுக்கிறது. அப்போ யாரை நினைத்து நாம வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோமோ அவங்களுக்கு அது நன்மைகளை தருகிறது. பொதுவாக தவ முடிவுல நாம வாழ்த்து சொல்வதால் வலிமை அதற்கு அதிகம். அதாவது பீட்ட அலையில் இருந்து உணர்ச்சி நிலை 40-14 அலையிலிருந்து நமக்கு உணர்ச்சி நிலையில இருக்கும். அமைதி நிலைக்கு அதாவது ஆல்பா நிலைக்கு 18-8 அலைக்கு நாம் வரும்பொழுது மனம் மிக நுண்ணிய நிலைக்கு வரும்போது எண்ணக்கூடிய எண்ணம் சீக்கிரமாக செயலுக்கு வந்துடும். தவம் முடிவில் வாழ்த்துவதனால் வயதில் சிறியவர்கள் கூட பெரியவர்களை வாழ்த்தலாம். வாழ்த்து என்ற ஜீவகாந்த அலைக்கு 5 வகையான இயக்கம் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஊடாடு கொண்டிருக்கல். அதாவது மோதுதல் என்பது நாம ஒருத்தரை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அவங்ககிட்ட அது அப்படியே மோது. அப்ப சிதறுதல் என்னும்போது அந்த சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கும் நமக்கும் அந்த வார்த்தைகள் நம்மளை சுத்தி அது சிதறி கொண்டிருக்கு. அப்படி பிரதிபலித்தல் எப்படி பிரதிபலிக்குதுன்னா நாம சொன்ன வார்த்தை திரும்பியும் நமக்கே அது வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை பிரதிபலிக்கும். அப்போ ஊடுருவுதல் நாடி நரம்புகளுக்கெல்லாம் ஊடுருவது அந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை. இரண்டுக்கும் இடையே ஊடாடு கொண்டிருத்தல் இந்த அலை இயக்கம் யாரெல்லாம் நாம் வாழ்த்துகிறோமோ அலை இயக்கம் இருவருக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கும். இது ஆயுள் முழுவதும் இருக்கும். வாழ்த்தில் அடங்கியுள்ள ரகசியத்தை பார்த்தோம்னா வாழ்த்தில பயன் என்று நாம பார்த்தா ஒரு செடியை பார்த்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிக்கலாம். நாகத்தாளி என்ற ஒரு செடியை செடியில் நிறைய முட்கள், அந்த முட்கள் யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை கொண்டு விஞ்சானி ஒருத்தர் நாகத்தாளி செடியை வாழ்த்துக்கிட்டே வந்தார். இப்ப இந்த முட்கள் உனக்கு தேவையில்லை, இந்த முட்களால் நீ யாரையும் பாதிக்கக்கூடாது, உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி சொல்லி அந்த செடியை வளர்த்தாராம். இப்போ அந்த செடியிலிருந்து வந்த விதையை முளைக்க போட்டார். இப்போ அந்த விதையிலிருந்து தோன்றிய செடியிலோட உள்ளோட நீளமும் கூர்மையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சாம். இந்த செடியையும் வாழ்த்தினாராம். இதிலிருந்து வந்த விதையும் ஊற்றினார். அந்த விதையிலிருந்து முளைக்காத முளைத்த செடியில் முட்களே இல்லையாம். இப்போ இவருடைய எண்ணிய எண்ணங்கள் அந்த செடிகளை பாய்ந்து அந்த செடி வந்து தனது தன்மைகளையே மாற்றிக்கொண்டது. அப்போ ஒரு செடி தனது தன்மைகளையே மாற்றிக்கொண்டது வாழ்த்தினார். அது போல இந்த வையகத்தை நாம் அனைவருமே வாழ்த்துவோம். இப்போ மகரிஷி கண்ட கனவு உலகம் அமைதி பெறும் என்பதுதான் அவருடைய ஆசை. நாம் அனைவருமே இந்த ஜூம் இணைப்பில் நுழைந்ததுமே என்ன சொல்றோம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் இல்லாம அனைவருமே சொல்லியிருக்கோம். வையகம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்தை நாம் வாழ்த்துகிறோம். இந்த உலகத்தை வாழ்த்துவதற்கு நாம இங்கு வந்துதான் கற்றுக்கிட்டோம் இல்லையா. வாழ்க வையகம் என்று நாம் உள்ளார்ந்து சொன்னோம் என்றால் அப்படியே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். அப்போ இந்த உலகத்தை நாம வாழ்த்துக்கிட்டே இருக்கிறோம். இங்க வந்து சேர்ந்ததுல இருந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று எத்தனையோ தடவை நாம சொல்லிருக்கோம். மன்றத்துக்கு போய் உட்கார்ந்து சொல்லினாலும் சரி, நம்ம வீட்டுல தவம் பண்ணும் போது சொல்லினாலும் சரி, வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று சொல்லி சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. மகரிஷி என்ன சொல்றேன்னா பார்த்தா நமக்கு கடமைகள் இருக்கு. கடமை என்றால் கடன் பிளஸ் மை யுக்தி அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். அதை திருப்பி கொடுப்பதுதான் நம்முடைய கடமை. அம்மா பக்கத்தில் இருக்கிற கடமை,
பசங்க கிட்ட இருக்கிற கடமை என்று நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஐவக கடமை என்று சொல்றார் மகரிஷி. முதலில் வந்து தனக்கான கடமை, அடுத்தது தன்னுடைய குடும்பத்திற்கான கடமை, அடுத்தது இன்னும் விரிந்து நம்மளுடைய சுற்றத்திற்கான கடமை. இப்ப சுற்றம் என்றாங்கன்னா நம்ம குடும்பம், நம்மளை தவிர நம்ம கூடவே இருக்கிறாங்க நெருங்கின நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, நம்முடைய கணவர். சுற்றம் என்றால் அதன் பிறகு அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபேமிலி, அதையும் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய சுற்றம். இப்போ சுற்றத்தாருக்கு உள்ள கடமை, அதையும் தாண்டி ஊருக்கு உண்டான கடமை, உலகத்துக்கு உண்டான கடமை என்று ஐந்து வகை கடமை சொல்லியிருக்கார் நம்ம மகரிஷி. கடைசியாக உலகத்துக்கு உண்டான கடமை மகரிஷி என்ன சொல்றான்னு பார்த்தா, இதை லைட்டா எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா முடிஞ்சா உலகத்தை பார்த்துக்கலாம் என்று நாம நினைக்க கூடாது, அப்படியும் எடுத்துக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகம். ஏன்னா நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நாம என்ன பண்றது அப்படின்னு நீங்க லேசா எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்திற்கு உண்டான கடமையை நாம செஞ்சே ஆகணும். இது நமக்கானது என்று ஒரு விரிந்த மனநிலையில் உலகத்துக்கு உண்டான கடமையை நாம செஞ்சுதான் ஆகணும் என்றார் சுவாமிஜி. உலகத்திற்கு உண்டான கடமையை நான் எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். அதுக்கு ஒரு எளிமையான வழி மகிழ்ச்சி. இந்த உலகம் ஒரு விரிந்த பரந்த பாரத நாடு. இந்த விரிந்த பாரத நாட்டுல சான்ஸ்கிரிட் உபநிடதங்கள்ல வந்து வசுதேவ குடும்பம் என்ற ஒரு வாக்கியம் இருக்குது. இப்ப இந்த உலகமே நம்முடைய குடும்பம். தமிழ்ல நம்ம ஒரு வாக்கியம் பார்த்துக்கிறோம், எப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளு. தமிழ்ல தெரிஞ்சதுனால நாம சொல்றோம். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அங்கங்க ஒரு ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. நம் நாடு எப்பவுமே ஒரே லாங்குவேஜே கிடையாது, ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல நாம வாழ்ந்துக்கிட்டு தான் இன்னமும் இருக்கும். நிச்சயமா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. நமக்கு எப்பவுமே யாதும் ஊரே யாவலும் தெரியும். ஏன் பூங்குன்ற வார்த்தையை நாம எப்பவுமே நாம படிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லோரும் நம்முடைய சொந்தக்காரங்க தான், நம்முடைய உறவினர்கள் தான், நம்ம சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு இருக்கும்போது இந்த வசுதேவரோட குடும்பம் என்பது இந்த உலகமே ஒரு குடும்பம். இப்போ அந்த காலத்துல நம்ம நாட்டுல தான் யோகம் என்று தோன்றுச்சான். யோகம் என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை கலை நம்ம இந்தியாவில தான் அது தோன்றுச்சு. இப்போ இதை எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த யோக கலை எந்த காலத்தில் தோன்றியது என்று கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்ததுதான் இந்த யோக கலை. யோகம் என்றால் ஒரு கலை. கலை எப்படி உடல் உயிர் மனசு எப்படி ஒரு நல்ல முறையில் வச்சுக்கிட்டு மூன்றையும் இணைந்து வாழ்க்கையில வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய கலைதான் யோகம். அப்படிப்பட்ட கலை நம்முடைய நாட்டில தான் தோன்றுச்சு என்றா அப்போ அவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? இப்ப சாதாரணமா ஒரு சில இடத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க எல்லாரும் சில பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை அப்போ இருந்திருந்தா இப்படிப்பட்ட விஷயங்கள் தோன்றிருக்கவே தோன்றிருக்கலாம். இப்போ ஒரு உயர்ந்த மனோபாவத்துல போனதுனால்தான் இந்த உலக சமுதாயத்திற்கே நன்மை தரக்கூடிய யோகம் என்ற ஒரு அருமையான ஒரு அற்புதமான கலையை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா உடலையும் எப்படியெல்லாம் அழகா வச்சுக்கலாம், மனசுக்கு தவம், பலவிதமான யோக கலை நம்ம நாட்டுலதான் தோன்றுச்சு. அப்போ அவங்கள எல்லாம் எந்த மாதிரியான உயர்ந்த மனோபாவத்துல இருந்திருப்பாங்க என்று நம்மளே நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ உலகமே நம்ம குடும்பம் நினைச்சாதான் நாம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை நல்லா வாழ்த்து முடியும். உலகமே நம்முடைய குடும்பம், ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நாம பேதம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்த்தே வராது.
அதற்கு மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, இந்த வெறுப்பு உணர்ச்சி, பகைமை உணர்ச்சி, பாகுபாடு இல்லாமல் இவையெல்லாம் கடந்து போய்தான் நாம வாழ்த்தணும். இப்ப மகரிஷியோட குறிக்கோள் என்னன்னா, உலக சமாதானம் ஆகும், உலகம் முழுக்க அமைதியாக ஆனந்தமாக வாழணும், இப்ப எல்லோருக்கும் இன்புற்று வாழணும் அப்படின்னு தான் மகரிஷியோட கனவுகள். சுவாமிஜியோட குடுவாஞ்சேரியில வீட்டு வாசல்ல ஒரு மெயின் ரோட்ல இருக்கு, அவரோட வீடு வந்து மெயின் ரோட்ல தான் இருக்குமா. அப்போ வீட்டு வாசல்ல உலக சமுதாய சேவா சங்கம் என்ற போர்டு வந்து, அதுல வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்ற, வாழ்க வளமுடன் என்று ஒரு எழுதி அதுல ஒரு போர்டு வச்சிருந்தாராம். அதுக்கு சாமிஜியோட நண்பர்கள்லாம் வந்து, என்னங்க வையகத்தை போய் வாழ்த்துறீங்க, நம்ம ஜாதியை கூட வாழ்த்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஊரை வாழ்த்திருக்கலாம், இங்க இருக்கிற சென்னைக்கே கேட்குமா தெரியல உங்களுடைய வாழ்த்து, நீங்க இந்த குடுவாஞ்சேரியில இருந்து சென்னைக்கே கேட்காத இந்த வாழ்த்து இந்த உலகத்தை போய் வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுவாமிஜி கிட்ட அவங்க கேட்டாங்களாம். அப்போ சுவாமிஜி என்ன சொன்னாரா, இது ஒரு நெட்வொர்க் சிஸ்டம், உலகம் முழுக்க ஒரு அலை இயக்கம், மிக நெருங்கிய தொடர்பு உடையது, பல கருமயங்கள் இணைந்த ஒரு உலகம் இது. அதனால் நான் இங்கிருந்து நினைச்சு இந்த உலகம் அமைதி பெறணும், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று நான் சொன்னால், என்னை போல ஒத்த கருமைய அலை உள்ளவங்க எத்தனையோ பேரு நிச்சயமாக 50 ஆண்டுகளில் உலக சமாதானம் எண்ணம் எல்லோருடைய கருமயத்திலும் இன்னும் 50 ஆண்டுகளில் முழுமையாக உலக சமாதானம் ஆகும். நான் பார்ப்பேனோ இல்லையோ, ஆனா நான் ஆத்மாவாக நான் இருந்து உணருவேன். அப்போ உங்களால் நிச்சயமாக உலக சமாதானம் நடந்தே தீரும் அப்படின்னு வலிமையாக சொன்னார். இப்போ இந்த வலிமையை உணர்ந்தவரை நம்ம மகான், வாழ்த்து மேல நம்பிக்கை வைத்தவர், நமக்கு தெரிந்த ஒரே மகான் நம்ம குரு பிரான் தான். சுவாமிஜி வந்து எது சுவாமிஜி கிட்ட போய் சொன்னாலும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படிதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்போ ஒரு அன்பர் வந்து அருவித்தொழில் திருக்கோயிலிருந்து நாங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை பார்க்கணும்ட்டு வழியாருக்கு போய் சுவாமிஜி கிட்ட போயிட்டு, பணம் தாங்க, நாங்கள் வந்து அறிவித்துவோம், பணம் இல்லை அப்படின்னு சுவாமி சித்த கேட்டாங்க. அதுக்கு அவருக்கும் ஆசைதான் பணம் தரணும்னு சட்டப்பையில கை விட்டாராம். அப்போ அவர்கிட்ட பணமே இல்லையா, சரி நான் பணம் வரும்போது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா வாழ்த்து, வாழ்த்துக்கிட்டே இருங்க, அது தானா அதுவே கட்டிக்கிட்டோம், வாழ்த்துங்கள், உணர்ந்து வாழ்த்துங்க என்றாரா நம்ம சுவாமிஜி. இப்போ நாம எண்ணத்தை போடும், இந்த உலக சமாதானம், உலக நல வாழ்த்து இதெல்லாம் என்னுடைய கடமை, அதற்கு முதலில் நான் பயிற்சி செய்யணும், என்னுடைய உடல் உயிர் மனதை நான் நல்லா வச்சுக்கணும், தவம் செய்யணும், தவம் முடிஞ்சதும் நம்ம நல்ல நுணுகிய மனோபாவத்துல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நாம தினமும் 10 முறையாவது இல்லை ஒரு 11 முறையாவது நிஜமா நினைச்சு நாம சொன்னோம்னா, இந்த வான்காந்தத்தில் பதிந்து உடல்ல இருக்கிற ஜீவகாந்தத்துல கலந்து வான்காந்தத்தில் போய் பதிந்து அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஒரு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குமா. இப்ப மகரிஷி சொல்றார், உங்களால முடியலனாலும் பரவாயில்ல, இப்படி நினைச்சு நினைச்சு எல்லோரும் வாழ்க வையகம் என்று கட்டாயமாக வாழ்த்தினால் 1 மாதத்தில் கூட உலக அமைதி வந்துடலாம். அவ்வளவு பவர்ஃபுல் எண்ணம் என்பது, வலிமையான ஒரு ஆயுதம். அப்படி நீங்க வாழ்த்த வாழ்த்த இந்த வான்காந்தத்தில் பதிய பதிய அங்கங்க சமாதான தூதுவர்கள்லாம் வருவாங்களாம். அப்ப அவங்க அவங்க மனசுல யாரால முடியுமோ அவங்க கிட்ட போய் அது என்ன பண்ணுமா, அப்படியே தூண்டி விடுமா. அப்படி தூண்டி விட்டு தூண்டி விட்டு நாம ஒண்ணு செய்ய வேணாம், நாம இங்கேயே உட்காந்துக்கிட்டு நம்ம இடத்துலயே நம்ம வீட்லயே
நல்ல தவம் பண்ணி செஞ்சுட்டு வாழ்த்தினாலே போதுமா, அதுவே இந்த உலகத்துக்கான கடமை என்று நாம நினைச்சுக்கலாம். நாம தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். படிக்கும் போது அதுல ஒரு நல் உள்ள விஷயங்களை பார்த்து படிக்கும் போது நமக்கு பகைமை உணர்ச்சி தான் வருது. அப்ப இந்த இந்த காலகட்டத்துல அதுவும் கொரோனான்ற ஒரு வைரஸ் பரவி இந்த உலகத்தையே கவிழ்த்து போட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் தான்னா நாம சொல்ற இந்த உலக நல வாழ்த்து. மகரிஷி சொல்றது, உலகம் சமாதானம் வந்தால் ஓர் உலக ஆட்சி வரும். ஐநா சபைக்கு நிஜமா ஒரு உலக சமாதானம் ஆகணும். இப்போ ஐநா சபைக்கு நல்ல ஒரு பவர் கொடுக்கணும். நாம மனவளக்கலையில இருந்து நம் மனதை விரிவாக்கி எல்லையில்லாத இந்த சுத்த வழியிலிருந்து நாம வந்திருக்கிறோம் என்ற நிலை ஒரு உணர்வோடு வாழ்த்தணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நாம் சொல்லும் போது நாம என்ன நினைக்கிறோமோ அங்க சுத்தி ஒரு நல்ல ஒரு அமைதியாக உண்டாகும். இப்ப இந்த பூமி உருண்டை வந்து பச்சை நீளமா தான் இருந்துச்சான். இப்ப மேலிருந்து பார்த்தா பச்சையாக இருக்கக்கூடிய தாவரங்களும் நீளம் கடலுமாக இருந்துதான். அப்படி ஜொலித்த இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமா பச்சையெல்லாம் ப்ரௌனா போயிடுச்சான். நீளம் எல்லாம் வந்து வேற கலரா மாறிடுச்சான். இப்போ பூமியில நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பியூட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பொல்யூஷன் பண்றோம். நாம வாழ்த்தும் போது நல்ல பச்சையுமாக நீளமுமாக ஜொலிக்கிற இந்த பூமியை கற்பனை ஒரு நல்ல ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்த்தும் போது அப்படியே அந்த பூமி ஜொலிக்கணும். ஐவக கடமைகள் இல்ல வந்து ஐந்தாவது கடமை, நாம காலையில எழுந்ததுமே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு நமக்கான கடமை தவம் பண்றோம். தவம் முடிஞ்சதுமே நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் வாழ்த்துறோம். நம்மளுடைய கணவர்களை, பிள்ளைகளை, யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களோ, அதாவது மகரிஷி வந்து ஒரு எதிரிய கூட வாழ்த்துங்க வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். வாழ்த்தும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கற்றுக்கிறது. இப்போ வாழ்த்தி வாழ்த்தி நமக்கே எதிரிகளே வந்து குறைஞ்சி நண்பர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த மழை வாழ்த்தும் மகரிஷி கொடுத்தது. ஒரு மௌனத்துல போய் ஊட்டியில மௌனத்துல உட்காந்துட்டு இருந்தாராம், மௌனம் எடுத்துட்டு இருந்தாராம். அங்க அந்த மக்கள் எல்லாம் மழையே பெய்யல எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த மௌனத்திலே உட்காந்து அப்பதான் அந்த மழை வாழ்த்தையும் எழுதிட்டாராம். எழுதின உடனே அந்த பாடலை பாடி இப்படி பாடின வாழ்த்து தான் மழை வாழ்த்து. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நமக்கு உலக நல வேட்பும் உலக நல வாழ்த்துன்னு கொடுத்துருக்காரு. நமக்கு வேட்பும் தெரியும், உலக நல வாழ்த்தும் தெரியும். வாழ்த்துல மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். ஒத்தபடி என்ன, அந்தந்த நாட்டுக்கு உழவரெல்லாம் தானியத்தை இப்படியே பெருக்கணும். அப்போ உழவரெல்லாம் எந்த மாதிரி மனதோட ஒத்த மனதோட இருக்கணும், ஓப்பான மனபாவத்தோடு இருக்கணும். பல தொழில்கள் புரிகின்ற உழைப்பாளிகள் உயரட்டும். பகுத்துணர்ந்து கொடுத்து அவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்து பண்பாட்டோட உயர்த்தமா இருக்கணும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கணும், அந்த ஆட்சியெல்லாம் கடந்து நடக்கணும். இப்போ கல்லாமை படித்தவர்கள் படிக்காதவர்கள் கூட கடன் வறுமை கலங்குங்கள் மறையணும். நலவாழ்வு அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசணும். அப்போ நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறப்பு அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு ஒரு நல்ல ஒரு உலக நல வாழ்த்தையும் வையகத்தைய வாழ்த்துன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். நாம தினமும் காலையில எழுந்ததுமே ஒரு 25 அட்லீஸ்ட் ஒரு 11 முறையாவது இந்த வையகத்தை வாழ்த்துவோம். இந்த வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி நம்மும் மாறுவோம். மாறிட்டோம் பணவழக்கில் வந்ததுல இருந்து. நம்ம இந்த உலகத்தை, இந்த உலகம் மீண்டும் பழைய உலகமாக மாறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்த கருத்தோடு இந்த வையகத்தை வாழ்த்துவோம். இத்துடன் என்னுடைய நிறைவை நிமித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான ஒரு சிந்தனை விருந்து.